உக்ரைன் ரஷ்ய போர் இன்று 5வது நாளாக தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் நாளுக்கு நாள் பல்வேறுபட்ட பரபரப்பு தகவல்கள் வெளியாகிய வண்ணம் உள்ளன. நேற்றைய தினம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது நாட்டு அணு ஆயுத படைப்பிரிவை தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரவிட்டிருந்த நிலையில் உலகமெங்கும் பெரும் பதட்டமும் பரபரப்பும் நிலவி வருகின்றது. அணு ஆயுத பாவனை என்பது 3வது உலகப் போருக்கு வழிவகுக்கலாம் என்ற பதட்டத்தின் காரணமாக ரஷ்ய அதிபரின் இந்த செயல் குறித்து உலகளவில் பெரும் எதிர்ப்பலைகள் கிளம்பியுள்ளன. இந்த நிலையில் இன்றைய தினம் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் அமைதி பேச்சுவார்த்தை ஒன்று தற்சமயம் இடம்பெற்று வருகின்றது. இந்த பேச்சுவார்த்தை பெலாரஸ் நாட்டின் எல்லையில் உள்ள கோமல் நகரில் நடைபெற்று வரும் நிலையில் சமரசத்திற்கு ரஷ்யா இணங்கி வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. பல்வேறு நாடுகளின் பொருளாதார தடைகளும் உள்நாட்டில் இருந்து வருகின்ற அழுத்தங்களும் ரஷ்யாவை இறங்கி வர செய்துள்ளது. மேலும் ரஷ்யா உக்ரைன் மோதல் குறித்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் இன்றைய தினம் கூடி விவாதிக்க உள்ளனர். உக்ரைனிய அதிபர் வெலோடிமிர் செலென்ஸ்கி ரஷ்ய துருப்புகள் தங்கள் ஆயுதங்களை கீழே போடவும் உடனடியாக ஐரோப்பிய ஒன்றிய உறுப்புரிமையை தமது நாட்டுக்கு வழங்குமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். இன்று மாலை கியவ் மற்றும் கார்கிவ் பகுதியில் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டது. அதே நேரத்தில் வடக்கு நகரமான சென் கைவில் உள்ள குடியிருப்பு கட்டடம் ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்கானது. ரஷ்யா அதன் நாணயம் வீழ்ச்சியடைவதனால் அதன் வட்டி விகிதத்தை 20% இரட்டிப்பாக்கியுள்ளது. ரஷ்யாவின் மத்திய வங்கி அதன் முக்கிய வட்டி விகிதத்தை 9.5%லிருந்து 20% அதிகரித்துள்ளது. நிதி நெருக்கடி இருந்த போதிலும் ரஷ்யா பொருளாதார தடைகளை சமாளிக்கும் என்று அந்த நாட்டின் அதிபர் மாளிகை கூறியிருக்கின்றது. இதேவேளை உலகளவில் 36 நாடுகளின் விமான சேவைகளை ரஷ்யா தடை விதித்துள்ளது. பிரிட்டன், ஜெர்மனி, ஸ்பெயின், இத்தாலி, கனடா ஆகிய நாடுகளின் விமான சேவைகளை ரஷ்யாவின் தடை உத்தரவுக்கு இலக்காகியுள்ளன. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கைக்கு எதிர்வினையாற்றும் வகையில் தங்களுடைய உறுப்பு நாடுகளின் வான்பரப்பில் ரஷ்ய விமானம் பறக்க தடை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்தது. அது தொடர்பான அறிவிப்பு வெளிவந்த நிலையில் ரஷ்யாவும் தமது பங்குக்கு 36 நாடுகளின் விமான நிறுவனங்களுக்கு தடை விதித்துள்ளது. முன்னதாக ரஷ்யாவின் ஏரோப்ளோட் விமானங்கள் தமது நாட்டில் தரையிறங்க பிரிட்டன் தடை விதித்திருந்தது. இதற்கு பதிலடியாக பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கும் ரஷ்யா தடை விதித்திருந்தது. நாளாந்த செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள மணி பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்கள்.